ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸ் நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா 7.5.2 ல இருக்கிற இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஏ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். எப்படி இன்டகிரேட்டட் ரேட் லாவை டெரிவ் பண்ண போறோம், ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் எப்படி டெரிவ் பண்ண போறோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் கன்சிடர் ஏ ஜென்ரல் கெமிக்கல் ரியாக்ஷன், தட் இஸ் ஏ கிவ்ஸ் அ ப்ராடக்ட். ஏதோ ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம், இது ஏதோ ஒரு ப்ராடக்டை கொடுக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ரியாக்ஷனுடைய ரேட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவை டிபெண்ட் பண்ணி இருக்காது, இன்டிபெண்டாக இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்டிபெண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் இஸ் நோன் ஆஸ் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இது வந்து வாட் இஸ் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம ரேட் லாவை அப்ளை பண்ணுவோம். அக்கார்டிங் டு ரேட் லா, ரேட் லா என்ன சொல்லுது, அக்கார்டிங் டு ரேட் லா the rate of the reaction which is directly proportional to active masses of reactants. இது வந்து ரேட் லா சொல்றது. சோ ஃபர்ஸ்ட் ரேட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, அக்கார்டிங் டு ரேட் லா the rate of the reaction which is directly proportional to active mass of concentration, that is the reactants concentration. இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரியாக்டன்ட் இருக்கு, அத நான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன் எங்களுக்கு இருக்கு. இது நான் சொல்லிட்டேன் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்னா என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஜீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆர்டராக இருக்கும்போது நம்ம ஒன் போட்டோம், இப்போ ஜீரோ ஆர்டர் அப்படின்னால ஜீரோ போட்டோம். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேஷனே டெரிவ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன்டர்நெட் ரேட்லாம் ஏற்கனவே டெரிவ் பண்ணியாச்சு. அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். அதனுடைய லிங்க்கை நான் இங்கே கொடுக்குறேன் உங்களுக்கு, மேலே ஐ பட்டனில் பாருங்க, இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க, செக் பண்ணிட்டு போங்க. ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் லா, இப்போ ஜீரோ ஆர்டருடைய ரேட் லா டெரிவ் பண்ணுவோம். இன்டகிரேட்டர் ரேட் லா ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இதில் இது வந்து ரேட் எழுதியாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்வோம், யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்பில் இந்த ப்ரொபோஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுவோம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், தட் இஸ் கே. இங்கே கே தான் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஜீரோ, தட் இஸ் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு வச்சுக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு ரேட் லா இருக்கு, அதாவது இது ரேட் லா அப்படின்னு சொல்லணும். இன்னொன்று நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரேட் அப்படின்னா என்னன்னு சொல்லி எழுத போகிறேன். அதுவும் நமக்கு தெரிஞ்சதுதான், ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் தி கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் டைம், சேஞ்ச் இன் டைம். ஸோ அந்த ஃபார்மெட்டில் ஒன்று எழுதுவோம். லெட்ஸ் ரைட் தட். அது எப்படி எழுதணும், ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு change in the concentration of reactant na alada pora appadina inge minus porom, change in the concentration of reactant. eppola neenga reactant eludringalo appa kandipa neenga enna pannu velila minus porom, yen concentration konja konjama koraiyudu appadina artham. so change in the concentration of reactant adha eludite divided by change in time with respect to time. so adha neenga kandipa avudhu ரெஸ்பெக்ட் டு டைம். நான் சேஞ்ச் இன் டைம் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் அப்படி தான் நம்ம படித்தோம், அப்படியே எழுதிக்கிறேன். சேஞ்ச் இன் டைம் ரைட். இது நம்ம மேத்தமெட்டிக்கில் எப்படி எழுதலாம், மேலே பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் சேஞ்சுக்கு டி யூஸ் பண்ணவும், எது மாறுது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், ரியாக்டன்ட் அப்படிங்கிறது இங்கே ஏ, ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, டினா ஸ்மால் சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் இன் டைம் டிடி, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தது தான். இது ஒரு ரேட்டு, முன்னே நம்ம எழுதுனது ரேட் லா, இப்போ நான் எழுதுனது ரேட். இதை ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒன்னையும் டூவையும் ஈக்குவலைட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அதுவும் ரேட்டுக்கான எக்ஸ்பிரஷன் தான், இதுவும் ரேட்டுக்கான எக்ஸ்பிரஷன் தான், ஆனால் அது அக்கார்டிங் டு ரேட் தான். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னையும் ஈக்குவேஷன் நம்பர் டூவையும் ஈக்குவேட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் நம்பர் ஒன் அண்ட் டூவை ஈக்குவேட் பண்ணுவோம். இதை நான் லெஃப்ட் சைடு எழுதுகிறேன், S D concentration of A divided by DT which is equal to, அங்கே என்ன இருந்தது ஞாபகப்படுத்தி பாருங்கள், ப்ரீவியஸ் பேஜில் நம்ம லேர்ன் பண்ண இல்லையா, கே இன்ட்டு ஏ பவர் ஜீரோ. ஸோ அதை இங்கே எழுதுவோம், இப்போ கே இன்ட்டு தட் இஸ் கான்ஸ்டன்ட் ரைட், கான்ஸ்டன்ட் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஜீரோ. ஏன் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் மீன் பண்ணுது, ஜீரோன்றது
இப்போ நான் என்ன செய்ய போறேன், இந்த எனிதிங் பவர் ஜீரோ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒன்னு தெரியும், அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா? அதை சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ மைனஸ் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிடி தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ எனிதிங் பவர் ஜீரோ தட் இஸ் ஒன். ஸோ அதை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ இதை சிம்பிளி பண்ணோம் அப்படின்னா டி இன்டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ divided by dt which is equal to k. இது equation number 3 னு வச்சுக்கலாம். So இந்த dt அந்த சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா எப்படி எழுதலாம், minus d into concentration of a divided by equal to k into dt. இது equation number 4 னு வச்சுக்கலாம். நான் ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன பண்ண போறேன், இன்டகிரேட் பண்ண போறேன் போத் சைடு. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 4 இன்டகிரேட் பண்ண போறோம் பேஸ்ட் ஆன் அ டூ டிஃப்ரெண்ட் லிமிட், தட் இஸ் அ டூ டிஃப்ரெண்ட் டைம் லிமிட். லிமிட் டி இஸ் ஈக்குவல் டு 0 இருந்தது அப்படின்னா அப்போ என்ன கான்சன்ட்ரேஷன் ஏ 0 வச்சுக்கலாம். இப்போ டைம் டி இஸ் ஈக்குவல் டு ஏதோ ஒரு டைம் 10 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ அப்போ அதனுடைய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்னு வச்சுக்கலாம். அப்படின்னு என்ன இருக்கும், இதுக்கு பேர் நான் என்னென்னு வைக்கிறேன் அப்படின்னா இன்சியல் கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கிறேன், இதை ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கிறேன். அதே மாதிரி டி ஜீரோன்றது இன்சியல் டைம், டி இஸ் ஈக்குவல் டு டீனா ஃபைனல் டைம்னு வச்சுக்கிறேன். இந்த டூ டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வலில் டூ டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனை வச்சு இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 4 இன்டகிரேட் பண்ணுறேன். இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், இன்டகிரேட் ஃபார்முலா. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். எதை இன்டகிரேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு, அதை எடுத்து எழுதுறேன் நான் இங்கே. ஃபஸ்ட் எடுத்த உடனே மைனஸ் டி இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு டி. இப்போ இன்டகிரேஷன் ஃபார்முலா என்னென்னு ஃபஸ்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். இன்டகிரேஷன் ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அந்த ஃபஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட் டெரிவ் பண்ணும்போதே. இருந்தாலும் இப்போ ஒரு டைம் ஞாபகப்படுத்திக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா எக்ஸ்ன்னு வரும். இன்டகிரேஷன் ஆஃப் dx. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் டி இன்ட்டு ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், இப்படி இருந்ததுன்னா அவங்க என்ன இருக்கோ அப்படியே எழுதணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்னு வருது, இங்கே எக்ஸ் இருந்துச்சு எக்ஸ்ன்னு எழுதுனேன், இங்கே ஏ இருக்கு ஏன்னு எழுதுறேன். ஓகேவா, அதே மாதிரி தான் இங்கே எழுத போகிறோம். ஸோ இதை இப்போ இன்டகிரேஷன் பண்ணலாம். இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும், இன்டகிரேஷன் ஆஃப் லிமிட். இது வந்து கான்சன்ட்ரேஷன் அப்படின்றதுனால இன்சியல் கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னா நான் இப்போ தான் சொன்னேன் ஏ நாட் அப்படின்னா இன்சியல் கான்சன்ட்ரேஷன். இன்னொரு லிமிட் என்ன அப்படின்னா ஏ, இது டைம் ஜீரோவாக இருக்கும்போது இது டைம் ஏதோ ஒரு டைமில் இன்ட்டு டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் கேடி இருக்குது, கேன்றது கான்ஸ்டன்ட், எப்போவுமே இன்டகிரேஷன் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கணும். இப்போ டி இருக்குது, இது என்ன பண்ணலாம், இன்டகிரேஷன் ஆஃப் எழுதுவீங்க மைனஸ் வெளியில் இருக்குது இன்ட்டு ஏ, அதுதான் நான் இன்டகிரேஷன் ஆஃப் டிஏஸ் கூட ஏன்னு வந்து அந்த மைனஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ ரெண்டு லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபஸ்ட் லிமிட் என்ன, ஏ 0, செகண்ட் லிமிட்டு ஏ விச் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு கேன்றது கான்ஸ்டன்ட், இன்டகிரேஷன் ஆஃப் டிடி, இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ்னா எக்ஸ்னு எழுதுனீங்க இல்லை, அதே மாதிரி இன்டகிரேஷன் ஆஃப் டிடினா டின்னு எழுதணும். இங்கேயும் டூ டிஃப்ரெண்ட் டைம் தட் இஸ் 0, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டி. ஸோ ரெண்டு லிமிட்டை எடுத்துக்கிறோம், ஒன்று 0 இருக்கும்போது இன்னொன்று டீயாக இருக்கும்போது. இதை இப்போது ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். நான் சொன்னேன் எப்போவுமே அப்பர் லிமிட்டை ஃபஸ்ட் எழுதிட்டு மைனஸ் லோயர் லிமிட்டை எழுதணும். இதுதான் அப்பர் லிமிட், ஏன்றது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் இன்சியல் கான்சன்ட்ரேஷன், இது வந்து லோயர் லிமிட். ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், மைனஸ் இங்கே இருக்குது அந்த ஏன்ற இடத்துல இந்த ஏவை சப்ஸ்டிட் பண்ணுறோம்.
மைனஸ் ஏற்கனவே இருக்கிற மைனஸ் அப்புறம் நான் இப்போ ஒரு மைனஸ் போனேன் அந்த மைனஸும் ரெடியூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த லிமிட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் விச் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு இப்போ டி பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் டி தான் இருக்கு ஸோ டி மைனஸ் லோயர் லிமிட் ஜீரோ ரைட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதை மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடலாம் அந்த ப்ளஸ் ஆகிறத முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் அப்போ நான் இப்படி இருக்கிற கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு இது மைனஸாக இருக்குது அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டி இது ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ்னு வச்சு இப்போ அந்த ஈக்குவேஷனை அதே ரைட் பண்ணலாம் ஈக்குவல் டு கேடின்னு இருந்துச்சுல அதை நான் என்ன பண்ணுறேன் கே இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்னா எனக்கு கே தானே வேணும் மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைடட் பை டி இது ஈக்குவேஷன் நம்பர் சிக்ஸ்னு வச்சுக்கோம் இப்போ ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் இருக்குல்ல அதாவது ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ் ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னா ஏ நாட் மைனஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு கேடி இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ் இப்போ நான் ஃபைவ்லேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சிக்ஸ்லேருந்து ரேட் கான்ஸ்டன்ட் டெரிவ் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ ஃபைவ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் கிராஃப் ட்ரா பண்ணோம் ஸோ இதில் நான் என்ன செய்கிறேன் மைனஸால் மல்டிபிள் பண்ணுங்கள் இந்த ஈக்குவேஷனை மைனஸால் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இதுதான் வேணும் லெஃப்ட் சைடு அதனால் நான் மைனஸால் மல்டிபிள் பண்ணுறேன் மைனஸ் ஏ நாட் ப்ளஸ் ஆகிடும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேட்டின்னு வருமா இப்போ எனக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வேணும் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேடி ப்ளஸ் ஏ நாட்னு எழுதலாமா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் இதில் இது எப்படி இருக்குது ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனான ஃபார்மேட் மாதிரி வருது இது எப்படி இருக்குது அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு சொல்லுவாங்க ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்றது ஒய் ஆக்சிஸ்லையும் இது வந்து எம்எக்ஸ் எம்ன்றது இங்கே கான்ஸ்டன்ட் அதான் ஸ்லோப் டீன்றது எக்ஸு எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கணும் டைமை இது ஏ நாட் அப்படின்றது இன்டர்செப்ட் ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு எழுதுவோம் இங்கே வந்து அது இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம் எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு எழுதுவோம் இது மேத்தமேட்டிக்ஸில் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வச்சு நீங்கள் கிராஃப் ட்ரா பண்ணுறீங்க அப்போ கிராஃப் எப்படி வரும் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ஸ்ட்ரைட் லைன் வரும் ஜீரோ எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எடுத்துக்கிறோம் டைம் எடுத்துக்கிறோம் ஒய் ஆக்சிஸில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவை எடுத்துக்கணும் கிராஃப் ட்ரா பண்ணிங்கன்னா எப்படி வரும் இதுக்கு பேர் நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னு சொல்லணும் ஸோ இதனுடைய ஸ்லோப் நெகட்டிவில் தான் இருக்கும் இது ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா பாசிட்டிவ் ஸ்லோப் இப்படி ஸ்டார்ட் இப்படி போச்சுன்னா நெகட்டிவ் ஸ்லோப் ஸோ இப்படி தான் போகும் கொஞ்சம் கொஞ்சமாக கான்சன்ட்ரேஷன் குறையுது ஏவோட கான்சன்ட்ரேஷன் இன்சியல் கான்சன்ட்ரேஷன் ஏ ஜீரோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது ஸோ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இந்த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுடைய ரேட் கான்ஸ்டன்ட் டெரிவ் பண்ணிட்டோம் அதுக்கு ஆன்சர் இந்த சிக்ஸோட முடியுது நான் இப்போது சொன்னது உங்களுக்கு வந்து கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் இந்த கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனை நம்ம இன்னொரு கிளாஸில் லேர்ன் பண்ணலாம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் புதுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு